ஹாய் வியூவர்ஸ், இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா சிக்கன் போன்லெஸ் கிரேவி தான் பார்க்க போகிறோம். வாங்க, அதுக்கு என்னென்ன இன்க்ரீடியன்ஸ் தேவைன்னு நம்ம பார்க்கலாம். சிக்கன் வந்து நான் வந்து ஒரு 1/4 கிலோ போன்லெஸ் எடுத்திருக்கேன். நம்ம வாங்கிட்டு வந்துட்டு நான் வந்து பொடி பொடியாக கட் பண்ணியிருக்கேன். ரொம்ப பெருசாக போட்டால் நமக்கு வந்து குழந்தைங்களுக்கு வந்து அது பிடிக்காது, சக்கச்சக்கையாக இருக்குன்னு வாங்க. அதனால் வந்து கொஞ்சம் பொடி பொடியாக போட்டால் நமக்கு அந்த கிரேவியோடு சாப்பிட்றப்ப கொஞ்சம் நல்லாயிருக்கும். நான் வந்து சிக்கனை வந்து மஞ்சத்தூளும் கொஞ்சம் உப்பும் போட்டு 5 to 10 minutes ஊற விட்டு அப்புறம் கழுவி எடுத்து வச்சுருக்கேன். 1/4 கிலோ அதுக்கு தேவையான இன்க்ரீடியன்ஸ் அதாவது மசாலா இருக்கே என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். வாங்க, சின்ன வெங்காயம், சின்ன வெங்காயம் வந்து ஒரு 10 to 15 எடுத்து வச்சுருக்கேன். வெள்ளைப்பூண்டு ஒரு 5 போதும், இல்லாட்டி ரொம்ப வந்து ஒரு மாதிரி ஸ்மெல் நல்லா இருக்காது. அப்புறம் இஞ்சி வந்து சின்ன துண்டாக ஒரு 5, தேங்காய் 3 சில்லு எடுத்திருக்கேன். தேங்காய் ரொம்ப போட்டால் ஒரு மாதிரி சலசலன்னு ஆயிரும், அதனால் 3 சில்லு எடுத்திருக்கேன். தக்காளி மீடியம் சைஸ் ஒன்று பொடியாக நறுக்கியிருக்கேன், இது வதக்கிறப்ப போடுறது. சோம்பு டேபிள் ஸ்பூனில் சோம்பு வந்து டேபிள் ஸ்பூனில் வந்து 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்திருக்கேன். கல்பாசி கொஞ்சம், பட்டை 2 பீஸ், அன்னாச்சிப்பூ 2, கிராம்பு வந்து 4 எடுத்திருக்கேன். மிளகாய் பொடி டேபிள் ஸ்பூனில் 1/2 டேபிள் ஸ்பூன் எடுத்துக்கேன். காரம் அதிகம் வேணும்னு நினைக்கிறவங்க 2 டேபிள் ஸ்பூன் கூட எடுத்துக்கலாம். மஞ்சள் தூள் டேபிள் ஸ்பூனில் 1/2 எடுத்திருக்கேன். கருவேப்பிலை மராத்தி முக்கு, இது தாளிக்க. கொத்தமல்லி இவ்வளோதாங்க. ஃபஸ்ட்டு நம்ம ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும் இதுக்கு. அதுக்கு சின்ன வெங்காயம், முதல்ல நம்ம வந்து நம்ம சிக்கன் கிரேவிக்கு ஒரு பேஸ்ட் ரெடி பண்ணணும். அதுக்கு சின்ன வெங்காயம், பூண்டு, இஞ்சி, தேங்காய், சோம்பு, கல்பாசி, பட்டை, அன்னாச்சிப்பூ, கிராம்பு, இது எல்லாத்தையும் ஃபஸ்ட்டு நம்ம வந்து நல்லா மை போல் அரைச்சி எடுத்துக்குவோம். வாங்க, பேஸ்ட் அரைச்சாச்சு. இப்போ நம்ம வந்து அடுப்பில் ஒரு கடாயை வச்சுட்டு வாங்க தாளிக்க வேண்டியதை தாளிப்போம். அடுப்பில் கடாயை வச்சுட்டேன். எண்ணெய் தேவையான அளவு கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன். நல்லெண்ணெய் ஊற்றுறனாலும் ஊற்றிக்கலாம். நாம் வந்து நம்ம கிரேவியை இறக்க போகிறப்ப தான் நல்லெண்ணெய் ஊற்ற போகிறோம். இப்போ நான் வந்து கடலெண்ணெய் ஊற்றிருக்கேன், எண்ணெய் சூடாகுது. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க கருவேப்பிலையும் மராத்தி முக்கும் போடுவோம். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கோம்ல மசால் பேஸ்ட், அதை வந்து இதில் போட்டு ஒரு 5 மினிட்ஸ் வந்து இந்த எண்ணெயிலே அதை வதக்க போகிறோம். ஏன்னா நம்ம முன்னாடி வதக்கலை, அதனால் இப்போ வதக்க போகிறோம். அப்போ தான் வந்து நம்ம கிரேவி வந்து டேஸ்ட் கொடுக்கும். மசால் வதக்கு முன்னாடி நம்ம வந்து தக்காளி போட்டு வதக்கணும். நான் அதை மறந்துட்டேன். தக்காளி போட்டு வதக்கணும். தக்காளி நல்லா வதங்கணும். தக்காளி பாருங்க சூப்பராக வதங்கிடுச்சு. இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்க இந்த மசாலாவை போட்டுவோம். மசாலாவை போட்டு ஒரு 5 மினிட்ஸ் நல்லா வந்து கொதிக்க விடணும் எண்ணெயிலேயே. கொஞ்சம் நேரம் எண்ணெயிலேயே நல்லா கொதிக்கட்டும் மசாலா. ஒரு 5 மினிட்ஸ் ஆயிருக்கு. இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க மிளகாய் பொடியும் மஞ்சள் பொடியும் இப்போ அந்த மசாலா போட்டு மறுபடியும் ஒரு 5 மினிட்ஸ் வந்து நல்லா வதங்கட்டும். ஃபஸ்ட்டு இந்த இதெல்லாம் நம்ம நல்லா வதக்க விட்டால் தான் கிரேவி வந்து நல்ல ஒரு டேஸ்ட் கிடைக்கும். அதனால் மசாலாவில் வந்து ஒரு பச்சை வாசம் அடிச்சுக்கிட்டே இருக்கும். வேணும்னா நீங்கள் இன்னும் கொஞ்சம் ஆயில் ஆட் பண்ணிக்கலாம் வேணும்னா, இல்லாட்டினா அவசியம் இல்லை. இந்த மசாலாவோட சேர்த்து ஒரு 5 மினிட்ஸ் வந்து கொதிக்கட்டும், நல்லா வதங்கட்டும். மசாலா நல்லா கொதிச்சு வச்சு இப்போ நம்ம எடுத்து வச்சுருக்க சிக்கன் பீசஸ்லாம் இதில் போட்டுடலாம். போட்டாச்சு.
ग्रेवि अधिकमें एपीपोल अधिक ते चिकन वे नमक तर தேவையான அளவு உப்பு அவ்வளவுதான் ஒரு கிளறி கிளறி விட்டுறணும் இப்போ சிக்கனுக்கு தேவையான அளவு தண்ணி ஊத்தியாச்சு இப்போ நான் வந்து கொஞ்சம் மல்லித்தழை அது மேலே தூவி விடுறேன் ஏன்னா கொதிக்கும் போது இந்த ஃப்ளேவர் வந்து அதில் இறங்கும் அது நல்லாயிருக்கும் அப்புறம் இறக்குறப்ப எப்பயும் போல் நம்ம யூஸ்வல் எப்பயும் நம்ம எல்லாருமே வந்து மல்லித்தழை தூவும் அதே மாதிரி தூவிக்கணும் இந்த ஃப்ளேவர் இறங்கிறதுக்காக இப்போ நான் மல்லித்தழை தூவியிருக்கேன் இப்போ கொதிக்கிறப்ப அது நல்லா இறங்கும் இப்போ நம்ம சிக்கன் கொதிச்சு எண்ணெய் பிரியும் அதுதான் பக்குவோம் நல்லா எண்ணெய் பிரிஞ்சிருச்சு நம்ம சிக்கனில் நல்லா கிரேவி ஆயிடுச்சு பாருங்கள் இப்போ மல்லித்தழை தூவி நம்ம ஒரு 2-3 மினிட்ஸ் கழித்து அடுப்பை ஆஃப் பண்ணிடலாம் நம்ம சூப்பரான சிக்கன் போன்லெஸ் கிரேவி ரெடி இவ்வளோதாங்க பார்க்கவே சூப்பராக இருக்குது பாருங்கள் இதை வந்து சப்பாத்திக்கு பரோட்டாவுக்கு இட்லிக்கு தோசைக்கு சூப்பராக இருக்கும் கண்டிப்பாக நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் கமெண்ட்ஸை நமக்கு சொல்லுங்கள் பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் அடுத்து ஒரு சூப்பரான ஒரு டிஷ்ஷோடு உங்களை சந்திக்கிறேன்